உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலே உணராவிட்டால் 1000 பக்கங்கள் நீங்கள் படித்தாலும் அது வீணானது. எங்கள் மீது தங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கி இருக்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம். ஆணி பயந்த கருத்துக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பிதாவே, கரங்களை திட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். உற்சாகமாய் உற்சாகமாய் ஆமென். ஸோ காட் இஸ் குட். இந்த நாளிலே உங்களை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய வாசல்களில் துதியோடு நுழைய வேண்டும். இந்த 1ஆம் தேதி வந்து வாசல். ஆமாம், உள்ளே நுழையிறப்பே துதியோடு தான் நுழையணும். ஆமாம், பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடு நுழையணும். ஸோ அந்த ஐ வில் என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் இன் மை ஹார்ட். ஆமேன். அவரோடு அவருடைய பிரகாரங்களில் நுழையும் போது நான் நன்றியுள்ள இதயத்தோடு நுழைவேன். உங்களை சுற்றி ரெண்டு உலகம் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் அந்த ரெண்டு உலகத்தில் எந்த உலகத்தோடும் கனெக்ட் ஆகலாம். அந்த தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க ஒருவன் இயேசுவின் இடத்தில் வந்தபோது ஒரு பக்கம் சொன்னா, என் பிள்ளை மறித்து விட்டது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இன்னொரு பக்கம் இயேசு சொன்னாரு, ஜஸ்ட் பிலீவ். ஆமே, ரெண்டு உலகங்கள் இருந்தது. உங்களை சுற்றி ரெண்டு உலகம் இருக்கிறது. எதிர்மறையான உலகம் இருக்கு, எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்கணும்னா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் வேர்ல்டு இருக்கு. இப்போ எதை நீங்கள் அனுபவிக்க போறீங்க, எதோட கனெக்ட் ஆகுறீங்களோ. ஆமே ஆமே. ஆத்மா ஆவியோடு இணைக்கப்பட்டு இருக்கட்டும். இயேசு சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள். You have to practice. நீங்கள் வந்து தேவனோடு கூட இணைக்கப்படுவதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதை பழகிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் தேவனோடு இணைக்கப்பட முடியும். ஆமென். அது ஒரு உயர்ந்த ரக அனுபவம். அது ஆலயத்தில் நீங்கள் இணைக்கப்பட முடியாவிட்டால் இந்த எதிர்மறையான உலகத்தில் நீங்கள் எப்படி இணைக்கப்பட போகிறீர்கள் சொல்லுங்க. வெளியில் போனால் எல்லாமே எதிர்மறையான உலகம். இங்கே நீங்கள் கனெக்ட் ஆகலைன்னா, இங்கே நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா, வேறு எங்கே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க? ரொம்ப முக்கியமானது. நிறையா நோட்ஸ் அல்ல. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அதுதான் இந்த ஒர்ஷிப் டைமில். ஒர்ஷிப் டைமை மிஸ் பண்ணி நீங்கள் வேர்ட் ஆஃப் காட்க்கு வரும் இதாகும்போது நீங்கள் அனுபவத்தை மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் படிக்கிறதை உங்கள் வாழ்க்கையை அனுபவமாக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அதாவது, பி கனெக்டட் வித் தி பாசிட்டிவ் வேர்ல்டு. அதே தேவன் சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. பரலோகத்தை நீங்கள் உணரலாம். நீ உணர்ந்த மாத்திரத்தில் அதுவரை வீசாத தென்றல் உங்கள் மேலே அப்படியே வீசும் பாருங்கள். சூழ்நிலை அப்படியே மாறும். நீ எரிச்சலில் கோபத்தில் இருக்கும்போது காற்று கூட விலகி போயிடும், மேலே அடிக்காது. ஆனால் அவரோடு இணையும் போது அப்படியே ஒரு காற்று மேலே அடிக்கும். இந்த கிரேஸ் பேசுகிற இடங்களில் பார்க்கும்போது நிறையா வந்து அதிகமாக அந்த பிரசன்னத்தை உணர முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் பார்க்குறேன். அங்கே வந்து நிறையா வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடு, மூவிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டுக்கெலாம் நிறைய இடம் இருக்காது. நேராக வேர்ட் ஆஃப் காடுக்குள்ளே போகிறோம். ட்ரையாக சொல்லு. பெந்தகோஸ்டக்காரன் வந்து அந்நியாயத்துக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் இட் வில் நாட் பி ஸ்டெட் ஃபாஸ்ட். வந்து ஒரு மாதிரி நிலச்சி நிற்க அழிந்து போகிற மகிமையாக இருந்தாலும் அந்த அனாயிட்டிங்க்கு அதிக முக்கியத்துவம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. பைபிள் கிளாஸ் ஆகிடக்கூடாது. சர்ச்சுன்றது ஒர்ஷிப் பண்ணுறேன்னா சார். ஆமாம்,
நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தாலும் யூ மஸ்ட் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ரொம்ப முக்கியமானது. உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே உள்ளத்திலே உணராவிட்டால் 1000 பக்கங்கள் நீங்கள் படித்தாலும் அது வீணானது. உங்களுக்குள் சமாதானத்தை கொடுக்க முடியாத ஒரு ஸ்டடி வந்து அது வந்து யூஸ்லெஸ் ஸ்டடி. ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ பி கனெக்டட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். அனுபவியுங்கள். அனுபவிப்பதற்காகத்தான் நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய மகிமையை இந்த நிமிஷத்தில் வாழணும் சார். கை தட்டுங்க போது அவருக்கு. ஆமென். இந்த நிமிஷத்தில் வாழணும். நாளைக்கு டேட்ல இல்லை, இந்த நிமிஷத்தில் வாழணும்.